எம்எம் ரயில் நியூஸ் வழங்கும் கக்கோரி ரயில் கொள்ளை தொடர். கிபி 1600 ஆண்டிலே துவக்கப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனி 1608 ஆண்டு இந்திய மண்ணிலே கால்பதித்தது. வர்த்தகம் என்ற பெயரிலே இந்த மண்ணிலே நுழைந்து தந்திரமாய் இந்த மண்ணினுடைய அரசுகளை வசப்படுத்தியது. இந்த பூமி பந்திலே இன்னும் பல தேசங்களை கைப்பற்றி உலக வல்லரசாக உருவெடுத்தது இங்கிலாந்து அரசாங்கம். இந்தியாவை ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனி சஞ்சீவ் மேத்தா என்ற ஒரு இந்தியர் வசம் என்று இருக்கிறது. இது காலத்தின் விந்தை. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் உள்ள சிற்றரசுகளை எல்லாம் கைப்பற்றி இந்திய வளங்களை கொள்ளையடிக்க தொடங்கியது. 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகம் பிரிட்டிஷ் அடிமை விலங்கு உடைத்தெறிவதற்கு ஒரு துவக்க புள்ளியாக அது அமைந்தது. சுதந்திர முழக்கத்தோடு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவெடுத்தது. இதை உருவாக்கியவர் கூட ஆலன் ஆக்டேவியன் ஹூம் என்ற ஆங்கிலேய அதிகாரிதான். இதுவும் காலத்தின் விந்தையே. காந்தியின் இந்திய வருகைக்கு பின்பு சுதந்திர போராட்டம் அஹிம்சா என்ற வேறு ஒரு பரிணாமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 1914 ஆண்டு ஜூலை திங்கள் 28 தேதி வெடித்த முதல் உலகப் போர் 1918 ஆண்டு நவம்பர் 11 தேதி தான் முடிவுக்கு வந்தது. சுதந்திர போராட்டம் வேகம் எடுக்க தொடங்கியது. மெல்ல மெல்ல பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறையும் ஒரு பக்கம் துவங்கியது. இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுவிட வேண்டும் என்ற வேட்கையோடு போராடியவர்கள் இந்த தேசம் முழுவதும் பல்வேறு குழுக்களாக பல்வேறு சித்தாந்தங்களோடு களத்திலே நின்றார்கள். அப்படிப்பட்ட குழுக்களில் ஒன்றுதான் இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன். இந்த குழு லக்னோவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்தது. இந்த குழு ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்வத்குல்லா கான் என்ற இருவர்களால் உருவாக்கப்பட்டது. அஹிம்சாவாதத்திலே நம்பிக்கை இல்லாத இந்த குழு பிரிட்டிஷ் துப்பாக்கிகளுக்கு நம் தோட்டாக்களிலே பதில் சொல்லுவோம் என தீர்மானித்தது. ஒத்த கருத்துடைய பல சுதந்திர போராட்ட சிந்தனையாளர்களை ஒன்றிணைத்து இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்ற பெயரிலே இயங்க துவங்கியது. துப்பாக்கி வாங்குவதற்கும் தோட்டாக்கள் வாங்குவதற்கும் இதர செலவுகளுக்கும் இவர்களுக்கு முதலிலே தேவைப்பட்டது பணம்தான். இந்த பணத்தை பிரிட்டிஷ் கஜானாவிலிருந்தே கொள்ளையடிப்போம் என திட்டமிட்டார்கள். இவர்கள் திட்டமிட்ட ஆண்டு 1925. அன்றைய காலகட்டத்திலே கருவூல பணம் ரயில்கள் மூலமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் கொள்ளையடிக்க திட்டமிட்டது ரயிலிலே எடுத்துச் செல்லப்படும் பணத்தை. கொள்ளையடிப்பதை குற்றமாக பார்க்காமல் கொள்ளையடித்ததை கொண்டாடி தீர்த்தார்கள் இந்தியர்கள். இவர்கள் கொள்ளையடிக்க தேர்வு செய்த இடம்தான் கக்கோரி ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம் லக்னோவிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த கொள்ளைதான் பின்னாளிலே இந்தியா முழுவதும் பேசப்பட்ட கக்கோரி ரயில் கொள்ளை. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த கக்கோரி ரயில் கொள்ளை எப்படி நிகழ்த்தப்பட்டது? இதற்காக எத்தனை முறை இவர்கள் முயன்றார்கள்? இந்த கொள்ளையை முன்னின்று நடத்தியவர் யார்? கக்கோரி ரயில் கொள்ளை வெற்றிகரமாக முடிந்ததா? கொள்ளையின் போது நிகழ்ந்த சம்பவம் என்ன? அவர்கள் என்ன தடயங்களை விட்டுச் சென்றார்கள்? எப்படி பின்னாளிலே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? இதில் கடைசி வரை சிக்காத குற்றவாளி யார் என்பதையெல்லாம் அடுத்தடுத்து வரும் தொடர்களிலே நாம் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடரை கண்டு மகிழுங்கள். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மனோகரன்.